அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நாள். பிரச்சனையோடு உட்கார்ந்துருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரித்து நடத்துவார். இன்றைக்கு தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32:8 கடைசி பகுதி. அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். எரேமியா தீர்க்கதரிசி காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். மனதில் குழப்பம், மனதில் சலனம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரிடத்திலே ஒரு வித்தியாசமான காரியத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எரேமியா, உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையில் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்திலுள்ள நிலத்தை வாங்கிக்கொள் என்று உன்னோடு கூட பேசுவான் என்று சொல்லுகிறார். இது எரேமியாவிற்கு நிச்சயமாகவே வித்தியாசமாக இருந்திருக்கும். நானே இங்கு காவற்சாலையின் முற்றத்தில் அடைப்பட்டிருக்கிறேன், என்னை போய் நிலத்தை வாங்கி என்று சொல்லுகிறாரே என்று மனதில் கேள்வி. உங்கள் வாழ்வில் கூட சில வேளைகளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது அது கர்த்தர் தான் பேசுகிறாரா என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. மரியாள் அப்படித்தான், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றெல்லாம் கேள்விகள் கேட்டார். ஆனால் ஆண்டவர் உங்கள் குழப்பங்களையும் உங்களுடைய ஐயங்களையும் கண்டு உங்களை கடிந்து கொள்கிறவர் அல்ல. தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் இது ஆண்டவருடைய சித்தம் தானா, ஆண்டவர் தான் என்னோடு கூட பேசுகிறாரா என்று குழம்பி போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். எரேமியாவிற்கு வசனத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னபடியே எரேமியாவின் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமியேல் வந்து நீ ஆனதோத்திலுள்ள என் நிலத்தை வாங்கிக்கொள் என்று எரேமியாவோடு கூட பேசுகிறார். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசி அது ஆண்டவருடைய வார்த்தை தானா என்று தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது சற்று நிதானத்தோடு இருங்கள். தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த ஆண்டவர் சில அடையாளங்களை கொடுப்பார், சில நபர்களை அனுப்புவார், சில சூழ்நிலைமைகளை அனுப்புவார், சில வாசல்களை திறப்பார், இல்லை என்றால் மௌனமாயிருப்பார். அவர் உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்றால், நிதானமாய் செயல்படுவீர்கள் என்றால், சரியான நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். அதன் பிறகு நீங்கள் எடுக்கிற முடிவு அது ஆண்டவருக்கு ஏற்ற முடிவாக இருக்கும். வாலிப மகனே, எல்லா தீர்மானங்களையும் அவசரப்பட்டு உடனே எடுக்கிறாய். வாலிப மகளே, இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று பதஷ்டப்பட்டு சில தீர்மானங்களை உடனே எடுத்து விடுகிறாய். இன்றைக்கு நிதானமாயிரு, கர்த்தரிடத்தில் காத்திரு, பேசும் என்று கேள். ஒரு முறைக்கு, ரெண்டு முறை, நான்கு முறை, பத்து முறை உறுதிப்படுத்தும் ஐயா என்று கேட்டுவிட்டு நீ ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது உனக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமானதாக இருக்கும். எரேமியா சொல்லுகிறார், அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். நீங்களும் அறிந்து கொள்வீர்கள், தேவனுடைய வார்த்தையை அறிவீர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவீர்கள். நீங்கள் எடுக்கிற முடிவிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, நல்ல தேவனே, எங்களோடு கூட பேசுகிற ஜீவனுள்ள தேவனப்பா நீங்கள். எரேமியா நம்பிக்கையில்லாத நிலைமையில் அமர்ந்திருக்கும் பொழுது உம்முடைய வார்த்தை அவருக்கு கடந்து வந்ததே, உம்முடைய சித்தம் அவருக்கு கடந்து வந்ததே, இது எப்படி என்று குழம்பி இருந்த பொழுது அதை உறுதிப்படுத்தும்படி சில நிகழ்வுகளை அனுமதித்தீரே. அதே போலப்பா, உங்கள் பிள்ளைங்க குழம்பி இருக்கிற அந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தை உண்மை என்பதை உறுதிப்படுத்துகிற அடையாளங்களை கொடுங்கப்பா. உறுதிப்படுத்துகிற நபர்களை அனுப்புங்க. உறுதிப்படுத்துகிற சூழ்நிலைமைகளை அவர்களுக்கு அனுமதியுங்க. உறுதிப்படுத்துகிற வழிகளை திறங்கப்பா. சித்தமில்லாத வழிகளையெல்லாம் அடைத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய இது கர்த்தருடைய வார்த்தை தான் என்ற உறுதியை அவர்கள் உள்ளத்தில் தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட தம்முடைய வசனத்தினால் பேசுவார், ஊழியர்கள் மூலம் பேசுவார், சொப்பனங்கள் மூலம் பேசுவார். எப்படி பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை தான் என்று அறிந்து கொள்ளும் வரைக்கு நிதானமாய் காத்திருங்கள். வார்த்தை வெளிப்படும், வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். காட் பிளஸ் யூ.